ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரெசிபி ஆஃப் பானு. இன்றைக்கி நம்ம ரெசிபி ஆஃப் பானுவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் டூர் பார்க்க போகிறோம். இது யாரோட வீடுங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க இப்போ தான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ பொருள்கள்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வாசப்படியிலேருந்து உள்ளே வரும்போதே நேர் எதிர்க்க வாஷ்மிஷின் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே கண்ணாடி இருக்குது. லெஃப்ட் சைடில் ஹால் இருக்குது. கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ரேக் வச்சுருக்காங்க. அது மேலே ஹெல்மெட்லாம் வச்சுருக்காங்க. படிக்கு கீழே க்ளீன் பண்ணாங்கன்னா ஒருவேளை அந்த ரேக்கை வந்து மாற்றி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே நுழைஞ்சதுமே ரைட் சைடில் படிக்கட் போகுது. மேலே வந்து ரூம்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஹாலில் லெஃப்ட் சைடில் டிவி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிவி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணது கிடையாது, ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்தவங்க அந்த மாதிரி ஹேங்கர் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹால்லேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் க்ரில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. க்ளீனிங் தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. ஒரு ரேக்கும் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே வேலை முடிஞ்சதுன்னா நம்ம கதவு கூட சாத்தி வச்சுக்கலாம். கதவு வச்சுருக்காங்க. ஆனால் ஓப்பன் பண்ணியிருக்கிறது, நல்ல வெளிச்சமாக இருக்குது ஹாலுக்கு, லைட்டே தேவையில்லை. இப்போ ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி பூஜை ரூம் மாதிரி இருக்குது. அவங்க பூஜை ரூமாக தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணாததுனால மிஷின்லாம் இதில் வச்சுருக்காங்க. தையல் மிஷின், கேஸ் சிலிண்டர், கிச்சனுக்கு தேவையான பொருள்லாம் கூட இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பூஜை ரூம்லேருந்து வெளியில் வந்தால் லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் என்ட்ரன்ஸில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்ததுனால அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணலப்பா அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லப்பா, அப்புறமா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கிச்சன் நல்லாவே இருந்தது. கிச்சன் குட்டி தான், ஆனால் நல்லா இருந்தது. அரேஞ்ச் பண்ணி வச்சா இன்னும் நல்லா இருக்கும். இவங்க எப்போவுமே கிச்சனை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாததுனால இந்த மாதிரி இருக்கு. கிச்சன்லேருந்து பார்க்க ஹால் இப்படி தான் இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கிற லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இடம் வந்து பாத்ரூம், நல்ல ஒரு பாத்ரூம் இருக்குது. மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அங்கே கூட நம்ம பொருள்கள்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்ததும் லெஃப்ட் சைடில் பால்கனிக்கான டோர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்கு சிமெண்ட்டில் செஞ்ச ஜன்னல் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள்.
கிரில் கேட் போட்டு வச்சுருக்காங்க, அது பூட்டி இருக்கு. நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாத்ரூம், கீழே ஒரு பாத்ரூம் இருக்கு, மேலே ஒரு பாத்ரூம் இருக்கு. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல இருக்கு. இந்த இடம் பாருங்க, குழந்தைங்க விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்கேயும் ஒரு சிமெண்ட் ஜன்னல் இருக்கு பாருங்க. ரைட் சைடில் ஒரு குட்டி ரூம் இருக்கு, அங்கேயும் ஜன்னல் இருக்கு. இந்த ரூம் இப்படி தான் இருக்குது. ஜன்னல் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமும் காற்றும் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். என் தங்கச்சி பையன்தான் படுத்திருக்கான். இது வந்து என் தங்கச்சியோட வீடு. ஷிஃப்ட் ஆகியிருக்கா இப்போ தான், ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது. அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவளால் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கா. இது மாஸ்டர் பெட்ரூம். ரெண்டு கட்டிலுமே இங்கே தான் இருக்குது. ஏசி இருக்கிறதுனால ரெண்டு கட்டிலுமே இந்த ரூம்லேயே போட்டாங்க. இந்த ரூமில் நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோ எடுத்த நேரம் கரண்ட் இல்லை. மேலே மாடிக்கு வரும்போது கரண்ட் போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஃபோனில் இருக்க டார்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்க பழைய வீடு தான், ஆனால் நல்லா இருந்தது வீடு. அதனால தான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். நான் வீட்டுக்கு கிளம்பும்போது தான் எனக்கு தோணுச்சு, சரி வீடியோ எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கு வீடு. ஒருவேளை வீடியோவில் இப்படி தெரியுது என்னமோ, நேரில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் பழைய வீடு தான், ஆனால் நல்லாயிருக்கு வீடு. அவ்வளோதான், இன்றைக்கி ஹோம் டூர் முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெசிபி ஆஃப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.